ஓம் கௌசல்யா மைந்தா ஸ்ரீ ராம கதிர்முகம் புலர்கின்றதே கண்மலர் மாய் வைகுந்தா தெய்வக் கடமை வழுந்த வயாற்றமே கௌசல்யா மைந்தா ஸ்ரீ ராம கதிர்முகம் புலர்கின்றதே கண்மலர் மாய் வைகுந்தா கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியுடையோனே கண்மலர்வாய் கண்ணா மோகுலகை கருணையால் அஞ்சல வந்துட்டா மணி ஆறாக போறது யமுனா எழுந்திரு சரவணனும் வந்துட்டாண்டி ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சுட்டான் சரவணா என்ன ஹோம்வொர்க் செய்யற சரவணா தமிழ் ஹோம்வொர்க் செய்யற யமுனா என்ன சரவணா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேம்னா எனக்கு தமிழ் ஹோம்ஒர்க் கொஞ்சம் முடிச்சு கூட கூடியம்னா முடிச்சு தரேன் யமுனா வந்து குளிச்சுட்டு தலை சீவிக்கோ வேன் வந்துடும் தோ வரம்மா பிராக் பார்க்காம தலைய காட்டு ஆட்டாதுன்னு சொல்றேன்ல இங்க பார் இந்தா சரவணா சாப்பிடு தேவகி என்ன பண்ற வேன் வந்துச்சு பாரு எம்னா ரெடி ஆயிட்டாளா இதோ வந்துட்டானா யமுனா உள்ள என்னமா பண்ற வேன் வந்துச்சு பாரு சீக்கிரம் வா அம்மா பாய் சரவணா பாய் அவன் ஹாரன் அடிக்கிறான் சீக்கிரம் வா அம்மா வரமா வரப்பா அஞ்சல காஃபி இந்தா சரவணா இதை எடுத்துட்டு போயிடுப்பா சரிம்மா அம்மா பாய் ஆண்டி பாய் காலைல 5 மணிக்கு வந்துட்டு ஏர்போர்ட் போகணும் இந்த இடத்துல கரெக்டாடி சூப்பர் யமுனா இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் கற்றுத்தருவங்க சரவணா இல்லை யமுனா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அண்ணன் கூட விளையாடுவேன் ஆனால் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் யமுனா விளாண்டது போதும் போய் ஹோம்ஒர்க் பண்ணு சரவணன் இருக்கச்சே தமிழ் கொஞ்சம் படிச்சுக்கோ போமா நான் வரல இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவில் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்
செக் சாரிப்பா நான் திரையாம மறந்து வச்சிட்டேன் சரி சரி இந்த ஒரு தடவை தான் காயினை மாற்றி வச்சுக்கோ தேங்க்ஸ்பா ஐயா என்ன சார் உன்னை இப்படி விட்டுட்ட சரி சரி நீ தானே ஜெயிச்சா ஐயோ கிளாஸ் உடஞ்சிடுச்சு ஏ சரவணா அந்த மாமி திட்டுவா வா ஏ அம்மா வா நம்ம கீழே ஓடி போயிடலாம் யமுனா யமுனா அங்கேருந்து எழுந்து வந்து இங்கே வந்து படுத்துட்டியா யமுனா யமுனா அம்மா வாஞ்சல என்னன்ட்டி இன்னைக்கு சரவணா வரலையா இல்லைம்மா நேற்று நல்ல மழையில் நினைஞ்சிட்டான் இன்னைக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அதான் கஷாயம் வச்சு தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட சொல்லிட்டேம்மா பார்த்துக்கிறது இல்லையா ஒழுங்கா பிள்ளைய ம் சரி போ சரி வா நம்ம வேலைய பாப்போம் நீங்க நான் ராஜாஸ் என்ன ஆச்சு அஞ்சலிக்கு கடிகார அடிக்க தவறினாலும் அவ தவற மாட்டாளே ம் பா பேப்பர் எடுத்துட்டு வரச்சே சித்த கேட்ல இருந்து பால் பாக்கெட்டையும் எடுத்துட்டு வந்துருங்க சரிம்மா தேவகி ஓவர் ரைட் பண்ணாத அழிச்சிட்டு எழுது அம்மா வாஞ்சல என்னாச்சு இன்னைக்கு சரவணுக்கு இன்னும் சரியாகலம்மா மருந்து கடையில மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கும் ஸ்கூல் லீவ் போட சொல்லிட்டம்மா அப்படியா என்ன மாத்திரையா ரொம்ப கசக்குமே ஆண்டி சரவண அழாம சாப்பிடுவானா சாப்பிட்டாமா நாளைக்கு நல்லாயிட்டு வந்துருவானா வந்துருவான் யமுனா பாத்துடியம்மா ஏதாச்சும் வேணும்னா சங்கோச்சப்படாம கேளு சரிங்கம்மா போய் பாரு அம்மா நானும் இன்னைக்கு ஸ்கூல் லீவும்மா எனக்கும் லீவ் சொல்லிடுமா அதெல்லாம் முடியாது என்னாச்சு உனக்கு இன்னைக்கு சரவணா மட்டும் லீவ் போட்டால அதனால தான் சரவணனுக்கு காய்ச்சல் உனக்கு என்ன என்னாலெல்லாம் உங்கள் ஸ்கூலில் பிரின்ஸி முன்னாடி வந்து நிற்க முடியாது ஒழுங்காக எழுது எழுது யமுனா 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 நோக்கு பிடிக்கணும் தானடி நான் ஸ்வீட் அப்பம் பண்ணி வச்சுருந்தேன் இப்படி சாப்பிடாம வந்து படுத்துட்டு இருக்க எனக்கு பிடிக்கல வேண்டாம் போ என்ன பிடிக்கல வேணாம் பாலாவது குடிச்சிட்டு படு அம்மா நாளைக்கு சரவணா வந்துடுவானா வந்துடுவான் பாலை குடி போதும்மா குடி கொஞ்சம் தானே குடி போதுமா சரி படுத்துக்கோ அம்மா சரவணா வந்தாச்சா இவ வேற இன்னும் வரல யமுனா நீ எழுந்து வந்து பிரஷ் பண்ண போமா என்னாச்சு இந்த அஞ்சலிக்கு வர வர இப்படி பண்றா பூஜை முடிஞ்சு நாலு நாள் ஆச்சு எல்லாம் அப்படியே போட்டபடி கிடக்கு இன்னைக்காவது சரி பண்ணிடலான்னு பார்த்தா வராம இப்படி பண்றா நான் ஒருத்தியே கடந்து அள்ளாடணும் என்னதான் பண்றது என்ன அஞ்சலி வர சொன்னா அவன் ஆம்படியா வரான் என்னப்பா அஞ்சலி இன்னைக்கு வரலையா அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தியா எங்க பிள்ளை பழைப்பானான்னு தெரியலமா சரவண எங்களை மோசம் பண்ணி போயிடுவான் போலம்மா அழாம சொல்லு சுந்தரம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நேத்து ராத்திரி ரொம்ப மோசமாயிடுச்சுமா
இங்கே பார்த்த டாக்டரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. ராத்திரியே தூக்கிட்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால் பிழைக்கிறது கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எதுவும் விச காய்ச்சல்னு சொல்கிறாங்க. அழாதடா, இதை பாரு, இந்த நாட்டு மருந்த கொடு, மூணு நேரம் கொடு, எப்படிப்பட்ட ஜுரமாக இருந்தாலும் குணமாயிடும். பக்கத்தாத்து மாமி சாக கடந்தா, அவளுக்கு மூணு நேரம் கொடுத்தேன், சரியாயிடுத்து, பயப்படாத, தைரியமா எடுத்துட்டு போய் கொடு, குழந்தை பொழைச்சிப்பான். ஏமா, எந்த நேரத்தில் எதை கொடுக்குற? ஏன்பா சுந்தரம் இப்படி அஜாக்கிரதையா இருப்ப? கொஞ்சம் முன்னாடியே நல்ல டாக்டர்கிட்ட காட்டியிருக்க கூடாதா? சரி விடு, ஜிஹெச்ல இருக்கிற சீப் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ கவலைப்படாம போ. கவலைப்படாத சுந்தரம், இவ எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், திருப்பதி வெங்கடாஜலபதி, நினைச்சுக்கோ. அவன் பார்த்துப்பன், சரவணன் போயிச்சுப்பன். சரிங்க ஐயா. சுந்தரம் ஒரு நிமிஷம் நின்று வர. என்னடிமா? இதோ வரமா. இந்தா கை செலவுக்கு வச்சுக்கோ. அஞ்சலியை கவலைப்படாம இருக்க சொல்லு. ம், ஐயோ சரவணா சாகக்கூடாது பெருமாளே, சரவணாவை காப்பாற்ற மாட்டியா? அவன் எவ்வளவு நல்லவன், விளையாட்டில் கூட ஏமாற்ற மாட்டான், தோத்து போனால் கூட அழுக மாட்டான், அவன் செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்களே, நீ அவனை சாகக்காது பெருமாளே. நீ நல்ல பெருமாள் இல்லையா? என்கிட்டருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கோ. அன்றைக்கு அப்பா வாங்கி தந்த பாபி டால் உனக்கே கொடுக்குறேன், சரவணாவை மட்டும் பழைக்க வச்சுடு பெருமாளே. தேவகி, யமுனாவை அழைச்சுண்டு வா, எல்லாரும் காத்துண்டு இருக்கா. இதோ வந்துடுறேம்மா. யமுனா விளையாண்டது போதும், பூஜை ரூமுக்கு வா, வந்து சரடு கட்டிக்கோ. போமா, நான் வரல, எனக்கு சரடும் வேணாம் ஒன்றும் வேணாம். ஏன் அம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டா, அதனால தான் எலிஃபென்ட் உங்ககிட்ட அவுட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, அன்னைக்கு மாதிரிலாம் எனக்கு கிடையாது, அவுட் அவுட்டு தான். ஏண்டி அக்காள்லாம் அங்கே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ இங்கே விளையாடிட்டு இருந்தா எப்படி? சரவணனை விட்டுடு, அவன் ஸ்கூலுக்கு போகணுமா? நீ வந்து சரடு கட்டி. என்ன, சரவணனுக்கு ஸ்கூல் உண்டா? இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே. அவா ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் லீவ் விட மாட்டா, உங்க ஸ்கூலுக்கு தான் லீவ் விடுவா. அது எப்படி, என் ஸ்கூலுக்கு மட்டும் ஸ்கூல் லீவு, அவன் ஸ்கூலுக்கு மட்டும் ஸ்கூல் உண்டு? அதெல்லாம் அப்படிதான், நோக்கு சொன்னா புரியாது, வா. ஏண்டி ஏன் மா சரடு கட்டிக்கணும்? இன்னைக்கு காரடியா நோன்பு, அதனால சரடு கட்டிக்கணும். அப்படின்னா சத்தியமான உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக சாவித்திரி இருந்த நோன்பு, புருஷங்க சேமமா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் இருக்கக்கூடிய ஒரு நோன்புடா. அப்படின்னா என்ன விட்டு, நம்ம அக்காவுக்கு தானே கல்யாணம் ஆச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் எதுக்கு நான் சரடு கட்டிக்கணும்? இது தெரித்து பேசாத, முதல்ல சொல்றது என்னன்னு மட்டும் கேளு. கல்யாணம் ஆகாதவ எல்லாருமே சரடு கட்டிக்கலாம், நமக்கு வேண்டிவா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சரடு கட்டிக்கணும். ஹரிப்ரியா அக்கா கூட வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல இல்ல, அவ கூட இன்னைக்கு சரடு கட்டி பாப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை விட்டுடு, நான் போய் சரவணோட விளையாடணும். அடம் பிடிக்காத, கட்டிக்கோ, அம்மா சொல்றத கேளு, இல்லைன்னா அடிதான் வாங்குவ. வா. இப்படி உட்காரு. தேவகி, அந்த வெண்ணெய் எடுத்து அடம் மேல வைமா. தோ வச்சுடுறேம்மா. ஏண்டிமா கவிதா, உன் வீட்டுக்காரர் இன்னமும் துபாயில இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமி, அவர் அங்கதான் இருக்கார். ஏதோ ப்ராப்ளம் எல்லாம் பேசிக்கிறாங்களே. ஆமா மாமி, அவர் இருக்கிற கம்பெனிகளையும் பிரச்சனை தான், அவர் திருப்பி அனுப்பிடுவா போல தெரியறது.
காரணையா நோம்பதுமா வந்திருக்க. நல்லா வேண்டிக்க சாமிய, உன் புருஷன் நல்ல விதமா வந்துடணும்னு. ஆகட்டும் மாமி, எல்லாம் நல்லபடி நடக்கும். எல்லாரும் ஒரு ஒருத்தரா வந்து கட்டிக்குங்கோடிமா. மாமி நீங்க வாங்க. ஹரி நீயும் ஆடி. கவிதா நீங்க வாங்க. யமுனா நீ வா. என்ன அழிச்சாட்டியம் பாரு. கைய காட்டு. அம்மா நீ அப்பாவுக்கு வேண்டியவ தானே. அதுல நோக்கினடி சந்தேகம். அப்பயும் அப்பாவும் தாத்தாவும் சரடு கட்டிக்கல. வாய்ப்பாரு. அவ கேக்குறதுல என்னடிமா தப்பு. யமுனா அடுத்த பாரதி பாஸ்கர் தான். தாராளமா பட்டிமன்றம் பேச போலாம். அப்படியா? இந்தாங்க மாமி. எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுமா. போயிட்டு வர மாமி. போயிட்டு வர மாமி. ஆ வாங்க. கல்யாணம் ஆகாதவ எல்லாருமே சரடு கட்டிக்கலாம். நமக்கு வேண்டியவா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சரடு கட்டிக்கணும். இத கட்டிருந்தா எனக்கு வேண்டியவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான்னு அம்மா சொன்னாலே. சரவணன் தான் நீக்கு வேண்டியவன். சரவணன் தான் நீக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதை நான் இப்ப கட்டிக்கிறேன். என்னை ஏமாத்திட்டாத பெருமாளே. அம்மா நீ வேணா பாரு, நாளைக்கு சரவணன் நல்லாயிட்டு வந்துடுவான். சரி சரி, நல்லாயிட்டு வந்துடுவான். நீ தூங்கு, கண்ணு மூடி தூங்கு. அம்மா சரவணா வந்துட்டானா? இல்லை அம்மனா, நீ எஞ்சு வா. அம்மா அம்மா. யமுனா அம்மா கடைக்கு போயிருக்கா, வந்துருவா. பாட்டி சரவணா எப்போ வருமா? இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவான். இன்னும் உடம்பு சரியாகலை போல இருக்கு, வந்துடுவான். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஷூவை கழட்டு, போ. யமுனா என்னடி பொம்மை கட்டின்ட்டு இந்நேரத்தில் இப்படி உட்காந்துட்டுருக்க? என்ன இரும்புற? உடம்பு வேற இவ்வளோ சூடாக இருக்கு, ஏன் அம்மா கிட்ட சொல்லலை? நீ வா, டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வரல போமா. வரல இல்லை சொல்லக்கூடாது, அப்புறம் சரவணன் காண மாதிரியே ஆயிடும். நானும் சரவணா மாதிரி இருக்கேன், என்னை விடு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், கடிக்காத. வாய்த்தர, நான் யமுனாவோட அம்மா பேசுகிறேன் டாக்டர். யமுனாவுக்கு லைட்டாக டெம்பரேச்சராக இருக்குது டாக்டர். 99 இருக்கு, இருமல் வேற. சரி சரி, நான் செக் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். யமுனா இந்தா மாத்திரை பொடி. மாத்திரை போட்டு சாப்பிடுவான்ல? சாப்பிடுவான் சாப்பிடுவான். நீ ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரை போடு.
நான் போய் சிரப் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ சாப்பிடு. ஆ சொல்லு. முழுங்கிடு. யமுனா, 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 எழுந்துரு யமுனா, இங்கே பாரு. ஓமா. யமுனா, இங்கே பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு. யாரம்மா? பாரு, பாரு யார் வந்திருக்கான்னு. சரவணா. யமுனா. அப்பா, சரவணா வந்துட்டா, இங்க வந்து பாருங்களேன். என்ன சரவணா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். பாத்தியா சுந்தரம், எப்படி பயந்துட்டு இருந்த? நான் சொன்னேன்ல, அந்த சீப் டாக்டர் ரொம்ப நல்லா பாத்துப்பாருன்னு. பாரு, அவர் கைராசி தான். நம்ம சரவணா எப்படி குணமாயிட்டான் பாரு. ஆமா சார், நீங்க சொன்ன டாக்டர் நல்லா பாத்துட்டாரு சார். என்னடி அஞ்சல, நான் கொடுத்த நாட்டு மருந்துல குடுத்தியா? ஆமாங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்தம்மா. என்னதான் இங்கிலீஷ் மருந்து கொடுத்தாலும் நான் கொடுத்த நாட்டு மருந்து லேகியத்தாலதான் உன் புள்ள பொழைச்சுண்டான். ஆமாங்கம்மா. என்ன எல்லாரும் பேத்தின்னு இருக்கு? நான் வெங்கடாஜலபதி வேண்டிக்க சொன்னேனே, வேண்டிண்டியா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி புள்ள பொழைச்சிடறான், மொட்டை போறதா வேண்டிட்டேன் ஐயா. பாத்தியா, நான் சொன்னேன்னு அவன் பார்த்து பண்ண, அவன் தான் சரவணனை காப்பாத்திட்டான். வாசரவன, நம்ம போய் விளையாடலாம். ஓடுறத பாரு, இப்பதான் முகத்துல சிரிப்பே வருது.